யாருக்கு கல்வி இல்லையோ, அப்ப கூட வறுமையை பத்தி பேசல, யாராருக்கெல்லாம் கல்வி இல்லையோ கல்வி மறுக்கப்பட்டதோ அவர்கள் தான் பிற்படுத்தப்பட்டவர்கள். அப்புறம் அதுதான் பின்னாடி வரும்போது அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது சோசியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் அம்பேத்கர் கொண்டு வரார். சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கியவர்கள். ஏன் இதை சொல்றேன்னா, வெள்ளைக்காரர்களுக்கு ஒரு மனிதாபிமானம் இருந்தது. இப்ப கேட்டீங்களே யார் போராடனா 10%? அது மாதிரி அப்ப யாரும் போராடல. போராடத்துக்குலாம் துணிவே கிடையாது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, வெளியே வர முடியாது போய். அதாவது அம்பேத்கர் தான் சொல்லுவார், அது ஒரு சைக்காலஜி. ஜாதி எங்கே வெற்றி பெறுகிறது என்றால் உங்களுடைய உளவியல்ல தான் வெற்றி பெறுது. என்ன உளவியல்னா, என்ன ஒருத்தர் தாழ்ந்தவன் சொல்றானா இல்லையோ, நான் தாழ்ந்தவனாகவே நடந்துகிறேன் மற்றவன்ட்ட. சாமிங்கிறான்ல, உள்ள போறது பயப்படுறான்ல, இந்த துணிச்சலை, இந்த வறுமையை, இந்த தாழ்வு மனப்பான்மையை யார் கொடுத்தது? இந்த ஜாதிங்கிற மனோபாவம் கொடுத்தது. இந்த ஜாதிங்கிற உளவியல் பண்பை உடைப்பதுதான் சமூக நீதி. அப்படி உடைப்பதற்காகத்தான் இடஒதுக்கீடு, அப்படி உடைப்பதற்காகத்தான் கல்வி. எங்க தாத்தாவுக்கு அந்த பண்பு இருந்திருக்கும், இருந்தது சொன்னாங்க, நான் கேட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கு நான் படிப்பு பெற்றதற்கு பிறகு, நான் மேலே வந்ததற்கு பிறகு நான் என்ன சொல்றேன், நான் பெற்ற கல்வியால், நான் பெற்ற கல்வி கொடுத்த பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால், அம்பேத்கரால் என்ன சொல்றேன், பிறப்பால் என்னை விட உயர்ந்தவன் எவனும் இல்லை, என்னை விட தாழ்ந்தவன் என்று எவனையும் நான் சொல்ல மாட்டேன். அப்ப இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம், என்னுடைய அடிமை பண்பு, அந்த உளவியல் தன்மை தகர்க்கப்பட்டிருக்கிறது கல்வியால். அப்ப இந்த நாட்டில் ஏன் அன்டச்சபிள் இருக்கான்னு வெள்ளக்காரன் பரிவோடு பார்த்தான். அவர்களுக்கு கல்வியை வழங்க வேண்டும் என்று எண்ணினான். யாரும் போராடல. அப்ப வெள்ளக்காரனை பெரியார் வரவேற்றதுக்கு என்ன காரணம்? சுதந்திரத்தை ஒத்துக்கலையே பெரியார், என்ன காரணம்? வெள்ளைக்காரர்கள் கொள்ளைக்கார பிராமணர்களுக்கு எழுதி கொடுத்த மேடவர் தான் சுதந்திரனர். அதான் பயன்படுத்தின வார்த்தை, பயன்படுத்தின வார்த்தை அதுதான். நீங்க ஏன் துக்கம்னாலும் சொல்றீங்க, எனக்கு துக்க நாள் தான், இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்லை, ஜாதி ஒழிய போகிறதில்லை, தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தவனுக்கும் கண்டி கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் எதையும் செய்ய போகிறதில்ல, எனக்கு அமர்ந்தா என்ன இவருந்தா என்ன, அவனாச்சும் மனிதாபிமானத்தில் நடந்து கொண்டான். இப்போ நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் அப்படியே வாய்க்கிலேயே பேசுவாங்க தேசபக்தியில். அன்றைய மதிப்பு 700,000 கோடி, 700,000 கோடி பொருளை யார், தேக்கு மரம், இரும்பு, செம்பு, தங்கம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் வெள்ளக்காரன். எங்கே, இங்கிலாந்து கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டான். இதை பேசுறது யார், சசி தரூர், மோடிக்கு பக்கத்தில் இருக்க நாலு மந்திரிங்க பொக்ரியால், நான் தான் கேட்டேன். இப்போ இந்த 700,000 கோடி என் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போனா, உங்கள் வீட்டில் இருந்து போனானா? 1600லையோ 1700லையோ 1800லையோ இந்த ஊரில் இருக்கிற அருந்ததியே பறையன் பல்லர் சக்கிலி அதுக்கு மேலே இருக்கிற நாடார் முதலியார் செத்தியார் உடையார் வன்னியர் முக்குளத்தூர் முதலியார் இப்போ சொன்னார் 9 ஜாதி, இந்த 9 ஜாதிக்கு தாழ்ந்த ஜாதி மேல் ஜாதி, இவன் வீட்டு பொருளை எவ்வளோ எடுத்துகிட்டு போனான் வழக்காரன், எடுத்து போகிற வீட்டில் என்ன இருந்தது? வெள்ளைக்காரன் எடுத்துக்கொண்டு போவதற்கு எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை. எடுத்துக்கிட்டு போகிற சொத்தெல்லாம் ஓ சொத்தாக இருந்ததுனால உனக்கு சுதந்திரம் தேவைப்பட்டுச்சுன்னு பெரியார். அவன் எடுத்துகிட்டு போகிற இரும்பு யாருது, டாட்டா இருந்தது. டாட்டா யார் உன் பக்கத்தில்? பிர்லா இருந்துச்சு எல்லாம், எல்லா செம்பும் துத்துனாக இருந்தது, எல்லாம் பிர்லா இருந்துச்சு. அப்ப பிர்லா எடுத்துட்டு போனான். பிர்லா விட்டு காந்தி விட்டார், காந்தி விட்டு காங்கிரஸ் இருந்துச்சு, காங்கிரஸ் பிராமணர் இருந்துச்சு, புரியுது போச்சா? அப்ப பெரியார் சொன்னார், வெள்ளக்காரன் கொள்ளடிச்சான் கொள்ளடிச்சான்னு சொன்னீங்க, என் வீட்டு சொத்தை கொள்ளடிக்கலடா, அவன் ஓ வீட்டு சொத்தை தான் கொள்ளடிச்சான், எடுத்துட்டு போறான். எனக்கு படிப்பு கொடுத்த அவன் என்ன கொடுத்தான், என்ன மனுஷனா மதிச்சான், அவன் தான் மதிச்சான். என்னை தொழாதே தூரனில் என்று சொல்லுகிறவன் எனக்கு அண்ணியனா, என்னை தொட்டு தூக்கி படி என்று சொல்லுகிறவன் அண்ணியனா என்று கேட்டவர் தந்தை பெரியார். அப்ப இடஒதுக்கீடு எங்க வருதுன்னா, என்னுடைய அடிமைத்தனத்தை நான் ஏற்க கூடாது என்ற உளவியலை தருகின்ற இடம் கல்வி. அந்த கல்வி 2000 ஆண்டு காலமாக 3000 ஆண்டு காலமாக மறுக்கப்பட்டது. மறுக்கப்பட்ட கல்வியை நான் கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய மன கொடை மனத்தை பெற்றிருந்தான் வெள்ளைக்காரன். ஆனால் கேட்காமலேயே எங்களுடைய சொத்துக்களை லாபகமாக நாடாளுமன்றத்தில் வைத்து திருடி கொண்டு போகிறீர்களே, நீங்கள் முக்கியமாக, நீ நல்லவனா அவன் நல்லவனா? இப்போ இதை கேட்ட நாளைக்கு சொல்லிடுவான், ராஜா தேச துரோகி, வெள்ளக்காரன் திரும்ப வந்தால் பரவாயில்ல, எல்லாம் பெரியாட்டு. எங்களுக்கு ஆன்சர் எங்கேயுமே போக முடியல. என்ன நாளைக்கு பிரஸ்காரம் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்,
ஒண்ணும் சொல்ல பெரிய சொல்ல வந்து படிச்சு பாருங்க. அவர் சொல்றார், என்னை தேசத்துரோகின்னு சொல்கிறார்கள். ஆமாம், நான் தேசத்துரோகி தான். பார்ப்பனப்பட்டமும் பரப்பள்ளப்பட்டும் போய் எல்லோரும் மனித பட்டத்திற்கு வர வேண்டும் என்று நான் போராடுவது தேச துரோகம் என்றால் அந்த துரோகத்தை சாகும் வரை நான் செய்து கொண்டிருக்கேன். இப்போ வெள்ளக்காரன் பண்ணது எங்களுக்கு எது எது எங்களுக்கு தோச தேச துரோகமா? எங்கிட்ட இருந்து 10% இடம் கிட்ட எடுத்துட்டு போட்டு எது தேச துரோகமா? எது தேச துரோகம்? ஏ, நான் சட்டக்கல்லூரியில படிக்கிற போது முதன் முதலாக சட்டக்கல்லூரிக்கு நுழைவுத் தேர்வை எம்ஜிஆர் கொண்டு வந்தார். என் வீட்டில் ஏற்கனவே ஐஏஎஸ், முனிசிபல் கமிஷனர், வக்கீல், அப்பவே நாடாளுமன்ற உறுப்பினர், என் தாய் மாமா 10 வருஷம் 57 67 வரைக்கும் எல்லாம் படித்த குடும்பம். எங்கள் வீட்டில் எல்லா மலையாள மாணவன் புதுசும் அப்போவே இருக்கும், காம்படிஷன்ஸும் அப்பவே இருக்கும். இதெல்லாம் இருந்ததுனால என்ட்ரன்ஸில் நான் எழுதி ஓப்பன் காம்படிஷன் வந்துட்டேன். ஓப்பன் ஓசியில் இன்னைக்கு 10 சேவத்தை எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு ராஜா ஓப்பன் காம்படிஷன் வர முடியுமா? அப்போ யார் வீட்டு சொத்தை எடுத்துகிட்டு போய் யாரு வீட்டு சொத்தை எடுத்துகிட்டு போகிற? ஆக வெள்ளைக்காரன் 1800 ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில் பிரிட்டிஷ் வைஸ்ராய் கவுன்சிலில் அம்பேத்கர் 1943 லேபர் மெம்பராக இருக்கும்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை முழுமையாக பெற்றார், அரசியல் சட்டப்படியே பெற்றார். அப்போ கூட பேப்பர் கிளாஸ் வரல. ஆனால் நண்பர்களை, நம்ம ஒன்றா இதன் வாயிலாக கொண்டுட்டு போகணும். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், முக்கியமாக இந்த பேக்வர்ட் கிளாஸ்ங்கிற வார்த்தை வெள்ளைக்காரர் முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமே வைத்திருந்தார். அதை வெள்ளைக்காரங்கிட்ட போராடி நாங்கள் இந்துக்கள் அல்ல என்று அம்பேத்கர் வாதத்தை வைத்த போது எல்லாத்துக்கும் உரைச்சது. நான் இந்து இல்லைன்னு சொன்னார் வட்டமேஜ மாநாட்டில். ஏன் வட்டமேஜ இந்து இல்லைன்னு சொன்னார்னா, வெட்டமலை சீனிவாசன் நடிச்சார். அம்பேத்கரோடு போன வெட்டமலை சீனிவாசன் வட்டமேஜ மாநாட்டில் எல்லாரும் கோட் சூட்ல இருக்கும்போது கழுத்துல ஒரு கோவலையை கட்டிக்கிட்டு கையில் ஒரு விளக்கமாக வச்சுட்டு போனார். வெள்ளக்காரங்க கேட்டாங்க, என்னையா கையில் கோவலையும் விளக்கமாக வச்சிருக்கேன்? இல்லை, எங்கள் ஊரில் நாங்கள்லாம் எங்கள் எச்சை இப்போ தான் துப்பிக்கணும், எங்கள் ஊரில் எச்சை அங்கே துப்பிக்கணும், நாங்கள் துப்பின எச்சு காஞ்சி போன பிறப்பாடு கூட ஒரு மேல்ஜாதிக்காரன் காலையில் பட்டக்கூடாது, பட்டுட்டா எனக்கு தண்டனை இருக்கு, கீழ் ஜாதிக்காரன் நடந்து போகிற பாதையில் பின்னாடி கூட்டிகிட்டே போகணும், ஏன்னா எங்கள் அடிச்சு விடு பட்ட இடத்துல கூட நடக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்கிறது இந்தியாவில் இன்னும் என்று சொன்னபோது, அப்படியா இல்லையே, நீங்கள் எல்லாம் இந்துன்னு காந்தி சொல்கிறாரு. I am the sole representative for Hindus. Gandhi. Mr. Gandhi, who are you represent me? Ambedkar. என்ன ரெப்ரசன்ட் பண்ணது நீ யார்? அப்பதான் அங்க தனி தொகுதியே கொடுத்தாங்க. அதுக்குதான் காந்தி உண்ணாவிரதம் இருந்தாரு. உண்ணாவிரதம் இருந்தப்ப வெள்ளைக்காரர்கள் தனி தொகுதி கொடுத்துட்டாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி போ. நீலகிரியில் பொது எம்பி ஒரு ஆள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆள். நீ யாரை பத்தியும் கவலைப்படாத, உங்களுடைய மக்களுக்காக போராடு. நீ கட்சப்பட்டு கூட கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் கட்சி தலைவர் என்னென்ன பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் கட்சி கொள்கை என்னென்னு தெரிய வேண்டியதில்லை. உன் கொள்கையை உன் மக்களுக்காக சொல், ரெட்டை வாக்குறேன் கொடுத்தாங்க. அப்போ தான் எல்லா சங்கராச்சாரி காந்தி சங்கராச்சாரி சேர்ந்து போய் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எல்லா பிராமணர்களையும் காந்தி உட்பட போய் பார்த்து, தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த மாதிரி பிரித்து விட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை குறைந்து போகும், அப்போ இந்துங்கிற பேராக நம்ம அரசியல் பண்ண முடியாமல் போயிடும். அம்பேத்கர் எப்பாரம் தமிழ்நாட்டு இந்து இந்து மதத்தை விட்டு வெளியேற விடாதீங்க என்று சொன்னதற்கு பிறகு காந்தி என்ன பண்ணார்? உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதம் இருந்தவங்க நாடே பத்திக்கு பேசுறதுக்கா காந்தியை சாவடிக்கிறார் அம்பேத்கர் கலைப்பிட்டான். இன்னும் ஒரு 4 நாள் போயிருந்தா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆதி திராவிட குடியிருப்புகளும் சேரிகளும் எரிந்திருக்கும் ஒருவேளை காந்தி இறந்துருந்தார். அந்த சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ தான் காந்தியினுடைய துணைவியார் போய் அம்பேத்கரை பார்த்தாங்க, காந்தியை காப்பாற்றணும் எல்லா தலைவர்களும் போய் பார்த்தாங்க. அம்பேத்கர் மனிதாபிமானத்தோடு இறங்கி வருகிறார். அப்ப இங்கிருந்து ஒரு தந்தி போகுது, ஒரே ஒரு தந்தி அம்பேத்கருக்கு போகிறது. என்ன தந்தி தெரியுமா? ஒரு காந்தி போனா பரவாயில்ல, 5 கோடி தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமையை இழக்காதீர்கள் அம்பேத்கர் அவர்களே, தைரியமாக இருங்கள், விட்டுக் கொடுக்காது என்று சொன்னவர் தந்தை பெரியார். பேக்வர்ட் கிளாஸ் என்று சொன்னால் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட், அவ்வளவுதான். இதற்கு பிறகும் நான் சொல்ல வந்தவன் தவிர்த்து ஒன்றை கவனமாக இன்றையதான் செய்யணும். இதை வந்து நான் வந்து எப்படி சுபவிக்கு ஜாதி அடையாளம் இல்லையோ, என்னோடு 25 ஆண்டு காலமாக வழக்கறிஞராக இருக்கிறார். அவங்க எப்போ ஒரு வாரத்தை முன்சீப்பு உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர், எங்கள் குடும்பத்தை உள்ள எல்லாத்தையும் வந்துருக்கு தெரியும். நானும் சொல்கிறேன், எப்போதும் எனக்கு சாதி அடையாளத்தில் வத்து கொண்டதே கிடையாது. அதனால் சொல்கிறேன், இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னால்
அதற்கு அரசியல் சட்டத்தில் விதை போட்ட ஒரே மாமனிதன் டாக்டர் அம்பேத்கர். அவர் ஏக்கத்தோட பேசுறார் சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில். என்ன சொல்றார்? என்கிட்ட பட்டியல் இருந்தது. பறையர் பல்லர் அருந்தீர் தமிழ்நாட்டில், மாலா மண்டிகா என்னமோ சொல்ற ஆந்திராவில், எல்லா மாநிலங்களிலேயும் எல்லா மாகாணத்திலேயும் தாழ்த்தப்பட்டவர்கள் யார் என்பதற்கான பட்டியல் வெள்ளைக்காரர்கள் ஏற்கனவே செய்து வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்குவது எனக்கு எளிதாக போய்விட்டது. ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய நிலையை எண்ணி நான் வருந்துகிறேன். அவர்களுக்கு நிலம் இருக்கலாம், அவர்களுக்கு சொத்து இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கும் 2000 ஆண்டு காலமாக படிப்பில்லை, அறிவில்லை. அவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும், அவர்களும் இந்த நிர்வாகத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்புறம் தான் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வருது. அந்த கமிஷன் வந்தவர்களோடு தான் பட்டியல் வருது. 56-57 பட்டியல் தயாராகி 1996 வரை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வராமல் பார்த்து கொண்டது பிராமணியம், பார்த்து கொண்டது ஆர்எஸ்எஸ், பார்த்து கொண்டது சங்கிகள், பார்த்து கொண்டது மோடி வகையரா. அப்ப 90ல் அவங்க ரிசர்வேஷன் வந்தபோது இங்க நிலைமை என்ன? இந்த நாட்டு சொல்லட்டுமானு இப்ப ஐயா சொன்னாங்க, இடஒதுக்கீடு தான் அரசியல் தாங்க. கரெக்டாக சொன்னாங்க, இடஒதுக்கீடு தான் இந்திய அரசியல் தாங்க. இடஒதுக்கீடு தான் இந்திய அரசியல். எங்கிருந்து ஆரம்பிச்சது? ஏன் ரத யாத்திரை போன அத்வானி ராமர் பேரில் இருக்க பக்தி இல்லைன்னா? ஒன்று சொல்கிறேன், உங்களை விட அவங்க எல்லாத்தையும் நல்லா தெரியுங்க, உங்களை விட அவங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா தெரியும். ராமர் பொயின்னு நல்லா தெரியும். ஆனால் அவர்களுக்கு காப்பாற்றிக் கொண்டு வருது ராமன் தேவைப்படுகிறார். அப்போ என்ன பண்ணுறான்? இந்த இடஒதுக்கீடு நேரடியாக கை வைக்க முடியாதுங்கிறதுக்காக தான் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காக ரத யாத்திரை. அந்த ரத யாத்திரை எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால் ராமனுக்காக அல்ல, மண்டலுக்காக. அப்ப மண்டலுக்காக நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இது அவரே சொல்லுகிறார், அத்வானி சொல்லியிருக்கார். அத்வானி மண்டல் கமிஷனுடைய நிறைவேற்றத்தை எடுத்து ஒரு ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுடைய மருத்துவ மாணவன் உடலே தீ வைத்துக் கொள்கிறான். பிராமண சமூகத்தை சார்ந்தவன் அவன், குத்துயிரும் குழந்தையுமா இருக்கான். அவனை போய் எல்கே அத்வானி பார்க்கிறார். பார்த்துட்டு வெளியே வந்த உடனே ப்ரெஸ் கேட்குறாங்க, என்ன ரிசர்வேஷன் இப்படி ஆயிடுச்சுன்னு. எனக்கும் தான் பிடிக்கல, விரைவாக நல்ல முடிவெடுப்போம் சொன்னவர் அத்வானி. தேதியோட இருக்கு. அன்னைக்கு ஆர்கனைசர் என்ன இருந்துச்சு? ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலக பத்திரிகை, ஆர்எஸ்எஸ் விடுதலை எடுத்து போட்டிருக்காரு. இந்துக்களாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களை மண்டல் இந்து மதத்தை கூறு போட்டு பிற்படுத்தப்பட்டவர்களை பிரிக்க பார்க்கிறார். ரிசர்வேஷன் வாங்கினா நீ இந்து இல்லைனா அவனே சொல்கிறான். நம்ம ரிசர்வேஷன் வாங்கிக்கிட்டு இல்லை நான் இந்து தான் சொல்கிறோம், நியாயமா? உனக்கு ரிசர்வேஷன் கொடுக்கும் போது ஐயோ அவன் இந்து என்ன விட்டு போறான், வேற யாருக்காங்கன்னு அவன் சொன்னான். இன்னைக்கு அவனும் என்ன சொல்றான்? ரிசர்வேஷன் வாங்கிட்டு நானும் இந்து தான், இந்த இந்து வேற அந்த இந்து வேற அவன் சொல்றான். இப்ப நம்ம வேற நம்ம தான் திருப்பி அடிக்க வேண்டியதே, நீ வேற இந்து நான் வேற இந்து, நீ சனாதன இந்து நாங்க சனாதனத்தை சபிக்கப்பட்ட இந்து நாங்க வேற சொல்ல வேண்டியது. ஆக இப்படி தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த உளவியல் ரீதியாக இந்த சாதி அமைப்பை உடைக்க வேண்டும் என்பதற்காக. இப்ப ஐயா எல்லாரும் சொல்லுவாங்க, இது சலுகை அல்ல, உரிமைமா. இது உரிமை மட்டுமல்ல, உரிமைக்கு மேல் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுவதாக இருந்தால் சமத்துவம் கூட அல்ல, எல்லோரும் சமம் என்கின்ற உளவியல் மனவியலை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இடஒதுக்கீடு கல்வி அவசியம். அதை இன்னொருவன் திருடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அதைவிட அவசியம்.